வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீப்பாக ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் எல்லாம் கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரி பாக்ஸுங்க, சீப்பாக ஆண்ட்ராய்ட் பாக்ஸுங்க கிடைக்கும். அதில் வந்து பழசாக இருந்தது அப்படின்னாக்கா அதில் வந்து ஸ்க்ரீன் வந்து இது மாதிரி இருக்கும், லான்ச்சர்னு சொல்கிறோம்ல, அந்த லான்ச்சர் அந்த ஓப்பனிங் ஸ்க்ரீனு இது மாதிரி இருக்கும். இந்த ஸ்க்ரீனெல்லாம் என்னன்னாக்கா நமக்கு அவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. இப்போ நமக்கு எல்லாருக்கும் பார்த்து பழகிட்டது என்னன்னாக்கா ஆண்ட்ராய்டு டிவி இல்லாட்டி கூகுள் டிவி, அந்த மாதிரி தான் நம்ம பார்த்து பழகிட்டோம். ஆனால் இந்த மாதிரி பாக்ஸில் என்னன்னாக்கா இதில் இருக்க ஓஎஸ் வந்து மொபைலில் இருக்க ஓஎஸ்ஸை எடுத்து அப்படியே கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கிறாங்க. அதனால் நம்ம கூகுளில் போயிட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஏதாவது ஆப்பு போடணுன்னாக்கா மொபைலில் இருக்கக்கூடிய ஆப்பு தான் நமக்கு வரும், டிவிக்கு உள்ள ஆப்பு வராது. உதாரணத்துக்கு இப்போ டிஸ்னி, ஹாட்ஸ்டாரு, அமேசான் ப்ரைம் வீடியோலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விதமாக ஆப் ஓட்டு. இது எல்லாமே வந்து ஒன்று மொபைலுக்குன்னு வரும், ஒன்று வந்து டிவிக்குன்னு வரும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரக்கூடிய சைனா பாக்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு வந்து மொபைல் வெர்ஷன் தான் வரும். அதனால சில சிக்கல்கள் வரும், அதாவது ப்ரோக்ராம் அவ்வளோ ஈஸியாக தேடி கண்டுபிடிச்சி யூஸ் பண்ண முடியாது. அது ஒரு சிக்கல் இந்த மாதிரி பாக்ஸில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஓப்பனிங் ஸ்க்ரீன் கூட அவ்வளோ யூஸ் பண்ணுற மாதிரி, ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. அட்லீஸ்ட் நம்ம இந்த ஸ்க்ரீனையாவது ஓரளவுக்கு ஆண்ட்ராய்ட் டிவி மாதிரியோ இல்லை கூகுள் டிவி மாதிரியோ பண்ணிக்கலாம். உள்ள ஆப்பை வந்து நம்ம மாற்ற முடியாது, அந்த மொபைல் ஆப் தான் போடணும். ஸ்க்ரீனை வந்து நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி, நமக்கு பிடிச்ச மாதிரி ஆண்ட்ராய்ட் டிவி மாதிரி பார்க்க வச்சுக்கலாம், இல்லை கூகுள் டிவி மாதிரி பார்க்க வச்சுக்கலாம். அது மாதிரி பண்ணுறது நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்க்ரீன் வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஆண்ட்ராய்டு ஸ்க்ரீனு முதல்ல அந்த ஆப்பு பார்த்துங்க. அந்த ஆப் வந்து நம்ம நெட்டில் தான் போடணும், அது வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்காது. நெட்டில் போயிட்டு தான் இந்த ஆப்பு EMOTN UI அப்படின்னு நெட்டில் போட்டிங்கனால அந்த வெப்சைட் வந்துடும். அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கூகுளுக்குன்னு சொல்லி ப்ளே ஸ்டோர் APKன்னு சொல்லி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இதில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ ஸ்க்ரீன் எப்படி மாறிடுச்சு பாருங்கள். இதான் வந்து நம்ம லான்ச்சர்னு சொல்லணும். சூப்பராக இருக்கும் இந்த ஸ்க்ரீனு, அப்படியே ஆண்ட்ராய்டு டிவி மாதிரி கூகுள் டிவி மாதிரி இருக்கும். மேலே வந்து செட்டிங்ஸ் வந்துடுது, வைஃபை, இங்கே டைம் காட்டுது, இங்கே வந்து நம்ம வெதர் காட்டும். இந்த பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனை வந்து நம்ம மாற்றிக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ லான்ச்சர்னு சொல்கிறோம். இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எல்லா ஆப்பும் இதில் வந்துடும். அது போக சிஸ்டம் ஆப் வேணும்னாக்கா சிஸ்டம் ஆப்பு இது மாதிரி வந்துடும். பெரிய பெரிய ஸ்க்ரீனாக வந்துட்டு பாருங்கள், இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ லான்ச்சர்னு சொல்லுவோம், ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும். நமக்கு வேணுங்கிற ஃப்ரண்ட்டில் வேணுங்கிறது அந்த ப்ளஸ் மார்க் இருக்கிறது, அதை போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எது வரலாம் சேர்க்கணுனாக்கா அதை போய் கிளிக் பண்ணணுனாக்கா அது ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். ஓ, அது மாதிரி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மேலே போனீங்கனாக்கா இங்கே வந்து வெதர் போகிற காட்டுது, வெதர் காட்டுது. அதுலேயே சைடில் போனீங்கனாக்கா மெமரி இது கிளியர் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி மேலே போனீங்கனாக்கா செட்டிங்ஸ் வந்துடும். இது வந்து ஆண்ட்ராய்டு 7 நவுகிட்டுன்னு சொல்லுவாங்க, ஆண்ட்ராய்டு 7 செட்டிங்ஸ் இது. அதே மாதிரி வைஃபை இருக்குது, வைஃபை 2.4 GHz தான் எடுக்கும், 5 GHz எடுக்காது. செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா செட்டிங்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அதில் இருக்க பழைய மாடல் செட்டிங்ஸ் தான் வரும். இப்போ ஆண்ட்ராய்டு டிவிங்கில் வர மாதிரி சைட்டில் வராது, இந்த மாதிரி தான் வரும். இதில் செட்டிங்ஸ் நவுகிட்டில், நவுகிட்டில் வந்து இது மாதிரி தான் வரும் உங்களுக்கு. பாருங்கள், இது மாதிரி வரும். இதில் நம்ம போய் எதாவது மாற்றோம்னா மாற்றிக்கலாம், செட் பண்ணணும் பண்ணிக்கலாம் செட்டிங்ஸ். அதனால் இந்த லான்ச்சர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா நம்மகிட்ட இருக்க ப்ரோக்ராமை ஈஸியாக வந்து நம்ம இது பண்ணி பார்க்க முடியும், தேடி பிடிச்சி பார்க்க முடியும். இப்போ இதெல்லாம் என்னோடய பழைய வீடியோக்களில் பாருங்கள், பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு புது ஆப்பு, இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வச்சு நம்ம வெளிநாட்டு இதெல்லாம் நியூஸ் சேனலு, டிஸ்கவரி அது மாதிரி ஐட்டம்லாம் நம்ம வந்து ஃப்ரீயாகவே பார்க்கலாம். இது வந்து ஃப்ரீயாக ஆப்பாகவே கிடைக்கும், நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே போதும், அது வந்து நேரடியாக சேனலில் பார்க்கலாம். நான் அடுத்த
அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நான் இது ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இது கூகுள் பிளேலேயே இருக்குது, நீங்கள் வந்து அதில் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கலாம். மேலும் இந்த லான்ச்சர் பற்றி ஏதாவது உங்களுக்கு மேலே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க கேளுங்கள், நான் அடுத்து சொல்கிறேன். நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு காமிச்சேன் பாருங்கள், அந்த பேர் அப்படியே நீங்கள் கூகுள் சர்ச்சில் போய் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிவிட்டு ஸ்பெல்லிங் பார்த்துங்க, அந்த ஸ்பெல்லிங்கே இங்கே இருக்கும். அந்த ஸ்பெல்லிங் பார்த்துட்டு அதே மாதிரி டைப் பண்ணிங்கன்னா கூகுள் சர்ச்சில் போட்டிங்கனால தனி வெப்சைட்டாக வந்துடும். அங்கே இந்த வெறும் இந்த ஆப் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு பென்ட்ரைவில் போட்டோ அது மாதிரி போட்டு இங்கே வந்து இதில் பென்ட்ரைவில் போட்டுட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணினாக்கா ஜம்முன்னு இது மாதிரி ஸ்க்ரீன் வாங்கிடும். அதில் மித்த ப்ரோக்ராம்லாம் நம்ம போட்டுக்க வேண்டியதான். நம்மள்கிட்ட என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குதோ அதெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டால் தான் தெரியும், அதுவாக வராது. இதெல்லாம் நம்ம போடுறது, நம்ம இது புதுசாக போடுறது. இது வந்து ஹிந்தி சினிமாக்கள் பார்க்கலாம், இது சோனி லைவ், இதெல்லாம் வந்து நம்மளாக தான் போட்டுக்கணும். இதெல்லாம் எப்படி போடுறதுன்னு தெரிலனாக்கா நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். யூடியூப்பும் நல்லாவே வரும், இதெல்லாம் யூடியூப்பும் நல்லாவே பார்க்கலாம். பாருங்கள் யூடியூப்பு சூப்பராக வரும். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திப்போம். எனக்கு மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து உள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷேர் பண்ணிங்கன்னாக்கா நிறைய பேர் பார்க்கறதுக்கு எதுவாக இருக்கும். ஏன்னா இந்த லான்ச்சர் வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்காது, நம்ம நெட்டில் போய் தான் தேடி போகணும், வெப்சைட்டுக்கு போய் போகணும். நன்றி நேர்களே.